constant innovation. Unparalleled education. Groundbreaking global business education you'll find only at Oxford College of Business. That's because all we do, all we are, is business education. Opposition leader R. Sampanthan and members of the Tamil National Alliance held discussions with UN Undersecretary General for Political Affairs Jeffrey Feltman at the UN office in Colombo today. அரசியல் கர்மங்களுக்கு பொறுப்பான விபத்தியலாளர்களாலும் எல்லா அப்படிங்கிறப்பற்றியும் பேசினாங்கள். அரசியல் சாசன திருத்தம் அந்த செயற்பாட்டு தற்பொழுது வெளிவருகின்ற மந்தமான நிலர் அதை துரிதமாக முன்னெடுக்க முடியாமல் இருப்பதற்கு உரிய காரணங்கள், நீண்ட காலமாக இரண்டு பெரும்பான்மை கட்சிகளுக்கும் இடையில் இருந்த போட்டியின் காரணமாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை மீண்டும் உருவாவதற்கு இடமளிக்கக்கூடாது. தற்பொழுது சர்வதேச சமூகம், விசேஷமாக ஐக்கிய நாடு சபை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பை தாங்கள் செய்ய வரும்படி முன்வந்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பிரிவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருடம் அவகாசம் கொடுப்பது எமது மக்கள் விரும்பவில்லை. எமக்குள் கூட அதுபடி அந்த விடயம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையினால் இலங்கை அரசாங்கத்துடைய சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக தற்பொழுது 4 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் காணாது. அந்த தீர்மானத்தில் கூட அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசியல் சாஸ்திர திருத்தம் சம்பந்தமாக உடற்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும்.